பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் வரி செலுத்த புதிய இணையதளம், கிராம ஊராட்சிகள் எந்த ஒரு கட்டணத்தையும் ரொக்கமாக இனி பெறவே கூடாது, தமிழக அரசோட இந்த உத்தரவு இன்றைக்கு முதல் நடைமுறைக்கு வருது அப்படிங்கிற செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, எந்த மாதிரி கட்டணங்கள் எல்லாமே இணையவழியில் அரசு கொண்டு வந்திருக்கிறாங்க, கிராம ஊராட்சியில் எந்த மாதிரி செயல்முறை படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலை இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிறேங்க. அப்போ நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம். கிராம ஊராட்சிகளில் பொதுமக்கள் வரி செலுத்துவதற்காக புதிய இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. கிராம ஊராட்சிகள் எந்த ஒரு கட்டணத்தையும் ரொக்கமாக பெறக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்க கமிஷனர் டாக்டர் தாரேஸ் அகமது மாவட்ட கலெக்டர்களுக்கு அனுப்பிய சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது, கிராம ஊராட்சிகளில் பொதுமக்கள் எளிதாக தங்கள் வரி மற்றும் வரியில்லா வருவாய் இனங்களை செலுத்துவதற்கு ஏதுவாக www.dnrd.in.gov.in என்ற இணையதளம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இணையதளத்தின் மூலம் முழுமையாக செயல்பாடுகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு தற்போது பொதுவெளியில் 22ஆம் தேதி இன்று முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் வீட்டு உரிமையாளர்கள், பயனாளர்கள் செலுத்த வேண்டிய வீட்டு வரி தொகை, குடிநீர் கட்டணம், தொழில் வரி ஆகிய இந்த இணையதளத்தில் கிராம ஊராட்சிகள் உள்ளீடு செய்யப்பட்டுள்ளன. இதன்படி சுமார் 1.38 கோடி தரவுகளில் உள்ளீடு செய்யப்பட்டிருக்கிறது. கிராம ஊராட்சிகளுக்கு பொதுமக்கள் வீட்டு வரி, சொத்து வரி, குடிநீர் வரி கட்டணம், தொழில் வரி, தொழில் உரிம கட்டணம், இதர வரியில்லா வருவாய் இனங்கள் இந்த இணையதளத்தின் மூலமாக இணையவழி கட்டணம், ரொக்க அட்டைகள், யூபிஐ கட்டணம் மற்றும் POS பாயிண்ட் ஆஃப் சேல் எந்திரங்களின் மூலம் செலுத்தலாம். கிராம ஊராட்சி அமைப்புகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகார பகிர்ந்தளிப்புக்கு உட்பட்ட கட்டிடங்களுக்கு அனுமதி முழுமையான இணையவழி மட்டுமே தரப்பட வேண்டும். இதற்கான பிரத்யோக இணையதளம் www.onlineppa.dngov.in என்ற இணையதள முகவரி உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஊரக பகுதிகளில் கட்டிட அனுமதி வழங்கும் பொறுப்பு கிராம ஊராட்சியில் செயல் அலுவலருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஊராட்சியில் விண்ணப்பதாரருக்கு கேட்பு தொகையினை விண்ணப்பதாரர் இணைய வழியிலேயே செலுத்தும் வகை மென்பொருள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கிராம ஊராட்சிகள் எந்த ஒரு கட்டணத்தையும் ரொக்கமாக இனிமேல் பெறக்கூடாது, இணைய வழியில் ஆன்லைன் பிபிஏ தளத்தின் மூலம் மட்டுமே பெற வேண்டும். அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் செயலர்கள், அனைத்து ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களும் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி செயல்பட தக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. ஸோ இனிமே வந்து கிராம ஊராட்சிகள் அலுவலகங்களில் நேரடியாக இந்த வரிகள் வந்து பெற முடியாது, எல்லாமே இணையவழி கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி தான் இந்த செய்தி. ஸோ இந்த வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், உறவுகள் எடுத்து பயன்படுத்திங்க. ஏற்கனவே இதில் எப்படி நம்ம வரி செலுத்துவது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம், அந்த லிங்க்கும் வந்து இது கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், உறவுகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.